அல்லேலுயா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்கள் யாவரையும் அனு தினமும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் அலைலுயா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பயம் இல்லாத மனிதனை உலகத்தில் பார்க்கவே முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் தாக்குகிறதை நாம் கேள்விப்படுகிறோம் குறிப்பாக மரணத்துக்கு பயம் பிசாசுகளுக்கு பயம் பில்லிசூனிய மாந்திரிகத்துக்கு பயம் மேல் அதிகாரிக்கு பயம் இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் உன் வலதுகையை நான் பிடித்திருக்கிறேன் நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் நீ பயப்படாதே நான் உன்னுடைய வலதுகையை பிடித்திருக்கிறேன் ஆனபடினாலே நீ தைரியமாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஏதோ ஒரு பயத்தில் பாதிக்கப்பட்டு அல்லது பீடிக்கப்பட்டு நீங்கள் நடுங்கி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே உன்னுடைய வலதுகையை நான் பிடித்திருக்கிறேன் என்று அவர் தைரியமாக உங்களை இருக்கும்படியாக சொல்லுகிறார் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் அதுவும் உன் வலதுகையை பிடித்திருக்கிறேன் நீ பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் உறுதியாய் சொல்லுகிறார் நான் உன் வலதுகையை பிடித்திருப்பதால் உன்னை யாரும் தொட முடியாது நீ பயந்து கொண்டிருக்கிற காரியம் தகர்ந்து போய்விடும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேலையில உங்களுக்கு பயம் தாக்கும் என்றால் ஆண்டவர என்னுடைய வலதுகையை பிடித்து கொள்ளும் என்று அவரிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா பயத்தையும் நீங்கி நீங்களாக்கி அவர் விடுவித்து வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் கர்த்தரே உங்கள் கைகளை பிடித்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு என்ன பயம் அல்ல உங்களுடைய கைகளை கர்த்தரிடத்தில் நீட்டி என் கையை பிடித்துக்கொள்ளும் எனக்கு துணையாயிரும் என்று கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை கரம் பிடித்து அவர் வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் ஆனால் நீங்கள் அவரிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும் இன்றைக்கு மக்கள் கர்த்தரிடத்தில் தங்களை அர்ப்பணிக்காமல் உலகத்துக்கும் சாத்தானுக்கும் தங்கள் கைகளை நீட்டி இருக்கிறபடியினாலே அவன் இச்சைகளின் பாவத்தின் விலங்கை மாட்டி அந்தகார சிறையிலே தள்ளி அடைத்து வைத்திருக்கிறான் அதிலிருந்து மீள முடியாதபடிக்கு அவர்கள் மாட்டிக்கொண்டு பயத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஐயோ என்னை பயம் தாக்குகிறது யார் என்னை காப்பாற்றுவார் யார் என்னை விடுதலையாக்குவார் நான் கடந்த காலத்திலே தெரியாதபடிக்காக இப்படி நான் மாட்டிக்கொண்டேன் என்னுடைய கைகளிலே பாவத்தின் விலங்கு மாட்டப்பட்டிருக்கிறது எனக்கு பயம் பிடிக்கிறது என்னை யார் விடுவிப்பார் என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் உங்களை யாராலும் விடுவிக்க முடியாது ஒருவர் உண்டு அவரால் விடுவிக்க முடியும் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் இன்றைக்கே ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது ஆண்டவர் தயாராக இருக்கிறார் உங்களுடைய விருப்பம் என்ன நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுகிறீர்களா அல்லது அப்படியே அந்த பாவத்தில் அமிழ்ந்து விட வேண்டும் என்கிற ஒரு சோர்வு உங்களை தாக்குகிறதா பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைக்கு அப்படித்தான் அநேக பேர் இந்த பாவத்தின் வல்லமையிலே மாட்டிக்கொண்டு சோர்ந்து போய் மீள முடியாதபடிக்கு ஆண்டவரே இயேசுவை என்று கூப்பிட சோம்பேறி கொண்டு இன்றைக்கு அநேகர் பாதாளத்துக்குள்ளே பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் சொல்லுகிறார் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் ஆண்டவரே இயேசுவே இப்பேற்பட்ட காரியங்களிலே நான் மாட்டிக்கொண்டு பயந்து கொண்டிருக்கிறேன் என்று கூப்பிடும் பொழுது உடனே அவர் ஓடி வந்து உங்களுடைய வலதுகையை பிடித்துக் நீங்கள் அதிலிருந்து மீட்கப்பட்டு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உங்களால் முடியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தயவு செய்து ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்படியாக உங்களுடைய வாயை திறந்து கூப்பிடுங்கள் ஆண்டவரிடத்தில் தங்களை அர்ப்பணிக்கிறவர்களுக்கு அவர் அடைக்கலம் தந்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று வேதாகமம் சொல்லுகிறது எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்க அவர் போதுமான இருக்கிறார் இன்றைக்கு ஜனங்கள் தேவனிடத்தில் அர்ப்பணிக்க முன்வரவில்லையே பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்க முன்வர வேண்டும் தாங்களாக வந்து ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து ஆண்டவர் என்னை காப்பாற்றும் என்று சொல்ல நீங்கள் முற்படுவீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு அல்லா எலியா எசைவேலுக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருந்தார் நடந்தது என்ன ஆனால் தேவன் அவரை தொடர்ந்து பிடித்து அவருக்கு ஆகாரம் கொடுத்து அவரை காப்பாற்றி இன்னும் அநேக காரியங்களை தேவனுக்கு செய்யும்படியாக செய்தார் அல்லவா அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பேற்பட்ட காரியங்களை தேவன் செய்ய அவர் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆவி உங்களை மிரட்டலாம் தேவன் உங்களை கைவிடுவதில்லை அவர் எலியாவை மீட்டு எடுத்து அநேக காரியங்களை இன்னும் அதிகமாய் செய்ய அவர் பயன்படுத்தியது போல உங்களையும் அவர் பயன்படுத்த உங்களுடைய வலதுகரை உங்களுடைய வலதுகையை பிடித்து அவர் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்களுடைய கரங்களை ஆண்டவரிடத்தில் கொடுத்து விட்டால் அவருடைய கையிலிருந்து உங்களை யாராலும் பிரிக்க முடியாது நீங்கள் முழு மனதோடு ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து விட வேண்டும் உங்களை பயம் சாத்தானால் வருகிறது ஜெயம் கர்த்தரால் வருகிறது பிரியமான தேவ தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு என்னென்ன பயம் உங்களுடைய வாழ்க்கையில் தாக்கி கொண்டிருக்கிறதோ அது எந்த விதமான பயமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரே என்னுடைய கைகளை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் இருக பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை விடுவித்து கம்பீரமாய் வழிநடத்தும் என்று அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஜெயமுள்ள வாழ்க்கை வாழச் செய்து அவர் பரலோகம் வரையில நித்தியம் வரையில் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் இன்றைக்கு அநேக போலி கிறிஸ்தவர்கள் கூட கிறிஸ்துவுக்குள் இல்லை அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய விசுவாசம் அவர்களுடைய ஆராதனை கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறது அவர்கள் கூட இப்பேற்பட்ட காரியங்களிலே மாட்டிக்கொண்டு பயம் தாக்குகிறது பெயர்களெல்லாம் கிறிஸ்துவ பெயர்கள் இருக்கிறது என்ன பிரயோஜனம் அநேக தேவையில்லாத காரியங்களை பின்பற்றி கிறிஸ்துவுக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெயர் கிறிஸ்தவ வாழ்க்கை உள்ளவர்களும் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள் பில்லி சூரியத்திற்கு பயம் ஜோசியம் பார்க்கிறார்கள் ஜாதகம் பார்க்கிறார்கள் உலக பிரகாரமான எல்லா காரியங்களிலும் கலந்து கொள்வார்கள் இங்கே வந்து கிறிஸ்துவ போர்வையில் தங்களுடைய பெயர்களை அர்ப்பணித்துக் கொண்டு நாங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற ஒரு கூட்டமும் உண்டு இவர்கள் கிறிஸ்துவருக்கு கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை என்பதை அவர்களே விட்டார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அநேகர் ஒரு விதமாக நினைக்கலாம் எனக்கு எத்தனையோ மக்களை உலகத்திலே பார்க்க முடிகிறது அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் இங்கே வந்தால் கிறிஸ்தவ வேஷம் அங்கே போனால் உலகத்தின் வேஷம் தரித்துக்கொண்டு போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போலி கிறிஸ்தவர்கள் பெயர் கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்களும் என்னென்ன என்ன செய்கிறார்கள் என்றால் பில்லி சூனியத்திற்கு பயம் மரணத்துக்கு பயம் தேவையில்லாத பிசாசுகளுக்கு பயம் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் பிசாசுக்கு பயப்படவே கூடாது பயப்பட மாட்டான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கிறிஸ்தவன் பிசாசுகளுக்கு பயந்தோ அல்லது பில்லி சூரியத்துக்கு பயந்தோ மந்திரவாதிகளிடத்துல போகிறான் என்றால் அவன் பாதாளத்துக்கு போகிற நேரடியாக அவன் பாதாளத்துக்கு போய்விடுவான் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு எத்தனையோ மக்கள் ஆண்டவருடைய நாமத்தை சரியாக புரிந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரிடத்திலே தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்காதபடிக்கு ஆண்டவரிடத்திலே தன்னுடைய கரத்தை அர்ப்பணிக்காதபடிக்கு உலக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை பரிச்சத்தை குலைச்சலாக்கி மந்திரவாதிகளிடத்திலும் பில்லி சூனியக்காரர்களிடத்திலும் கைரேகை பார்க்கிற ஜாதகம் பார்க்கிற அர்ப்பணிக்கிறவர்கள் நிச்சயமாக பாதாளத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள் மறந்துவிட வேண்டாம் பிரியமான சகோதர சகோதரிகளே அப்படி நீங்கள் கொண்டிருந்தால் இந்த செய்தியை கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்தவனாகவே வாழ அர்ப்பணிக்க வேண்டும் அங்கே ஒரு வாழ்க்கை இங்கு ஒரு வாழ்க்கை நிச்சயமாக அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவனை வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளை கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்துவோடு கூட இருந்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன் இல்லை என்றால் நீங்கள் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ள வெட்கப்பட்டு போங்கள் வெட்கப்படுவது நல்லது கிறிஸ்தவன் என்று கொள்ள உங்களுக்கு எந்த விதமான தைரியமும் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்தவன் என்றால் பிசாசு ஜெயிக்கிறவன் கிறிஸ்தவன் என்றால் மாந்திரிகத்தை எடுக்கிறவன் கிறிஸ்தவன் என்றால் எல்லா பயத்துக்கும் நீங்கி வாழ்கிறவன் கிறிஸ்தவன் என்றால் பிசாசுகளை சவித்து பாதாளத்திலே கட்டளை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற்றவன் தான் கிறிஸ்தவன் பிரியமான சகோதர சகோதரி ஏன் ஆண்டவர் சொல்கிறார் என்றால் ஆண்டவருடைய பிள்ளை என்பவன் பிசாசுகளுக்கு பயப்படக்கூடாது அவன் பிசாசுகளை துரத்துகிறவன் பில்லி சூனியங்களை எடுக்கிறவன் தான் கிறிஸ்தவன் அப்படி எடுக்க வேண்டும் என்றால் தன்னுடைய கரங்களை கைகளை கர்த்தருக்குள் அர்ப்பணித்திருக்க வேண்டும் கர்த்தருக்கு தன்னுடைய கரங்களை நீட்டி இருக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் அவனுடைய கரங்களை பிடித்து ஒரு வைராக்கியமுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிற கிறிஸ்தவனாக மாற்றுவார் பிரியமான சகோதர சகோதரிகளே உலகத்திலே ஒரு கால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு கால் இங்கே நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வது அங்கே போய் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது இரு வேடம் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கிறது உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் ஆகாது ஒன்று கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் இல்லை என்றால் உலகத்தோடு கூட சேர்ந்து வாழ வேண்டும் இரண்டிலே எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் அந்த வாழ்க்கை இந்த பூமியிலே நிர்ணயிக்கப்பட வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் சர்வ வல்லவராய் இந்த உலகத்தில் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டவராயிருக்கிறார் எதற்காக வென்றால் உங்களையும் என்னையும் ஜெயம் உள்ள வாழ்க்கை வாழ வைப்பதற்காகவே அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம் அந்த சிலுவையில் வெற்றி சிறந்த கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொள்வான் என்றால் அவனிடத்தில் பயம் ஏது பில்லி சூனியத்திற்கு பயம் மரணத்துக்கு பயம் அநேக பயங்கள் இப்படியாக மனிதனை தாக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறார் மகனே மகளே நீ என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறாயா உன்னுடைய கரங்களை என்னிடத்தில் நீட்டு நான் உன்னுடைய கரங்களை பிடித்து கொள்ளட்டும் நீ எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி வாழ உன்னை நான் பணம் பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவன் வைராக்கியத்தோடு பேசும் பொழுது நாமும் வைராக்கியத்தோடு தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு அக்கறை நமக்கு வேண்டாமா அலலையா ஏதோ ஒரு கிறிஸ்தவ பெயரை வைத்து நாம் வாழ்ந்து விட்டு போவது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைதான் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை உலகத்தை ஜெயிக்கிற மாம்சத்தை ஜெயிக்கிற பிசாசை ஜெயிக்கிற எப்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயித்து எழுந்தாரோ அதே ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா அநேகரை விடுதலையாக்க வேண்டும் அல்லவா ஒரு கிறிஸ்தவனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் அவன் விடுதலையாவது மாத்திரமல்ல அநேகரை விடுதலைக்குள்ளாக நடத்த வேண்டும் அப்படி என்றால் அவனுடைய கை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் அவனை கரம் பிடித்து வழிநடத்தி அநேகரை விடுதலை செய்யும்படியாக விடுதலையாக்கும் விடுதலையாக்க ஒரு வல்லமை கொடுத்து வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய கைகளை கர்த்தரிடத்தில் கொடுக்க வேண்டும் அப்பொழுது அவர் நம்முடைய கைகளை பிடித்து எல்லா பயத்துக்கும் நீக்கி கடைசி வரையில் நடத்துவார் உங்களுடைய கைகளை யாரிடத்தில் கொடுத்திருக்கிறீர்கள் இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் நன்றாக நிதானித்து பாருங்கள் உங்களுடைய கரங்கள் யாரால் பிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களே உய்த்து ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் உங்களுடைய கைகளை பிடிக்க ஆண்டவர் ஆவலோடு இருக்கிறார் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா ஆண்டவர் கேட்கிற கேள்வி அதுதான் ஆண்டவர் அவர் தயாராக நின்று கொண்டிருக்கிறார் உங்களுடைய விருப்பம் எங்கே இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்றைக்கே உங்கள் பயத்தை நீக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் இருக்கிறார் அது எந்த மாதிரியான பயமாக இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் நிர்மலமாகி போகும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரிடத்தில் உங்களை முழுமையாக ஒப்புவியுங்கள் அவர் உங்கள் கைகளை பிடிக்கட்டும் நிச்சயமாக நீங்கள் வருகிற காலங்களிலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்கள் உங்களுடைய பயத்தை நீக்கி ஆண்டவர் ஜெயமுள்ள வாழ்க்கை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் நாம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள பரவலோக நல்ல பிதாவே இயேசாய நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் ஆண்டவரை எங்களை பார்த்து நீர் சொல்லுகிறீர் நான் உன் வலதுகையை பிடித்திருக்கிறேன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பயத்தோடு இருக்கக்கூடிய பயத்தில் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை விடுதலையாக்கி நீர் அவருடைய வலது பிடிக்கும்படியா செபிக்கிறேங்க தாவே போலி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பயந்து கொண்டு நடுக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை பிடித்து வழி செபிக்கிறங்கர் தாவே ஆண்டவரை கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்திலே வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டு சிலுவையில் அறையுண்டு ரத்தம் சிந்தி மறித்து உயிர் பாதாளத்தை பாதாளத்தைச் செயித்தீர் மரணத்தை பிசாசை பிசாசிர் பில்லி சூனியங்களை சற்பங்களை எல்லாவற்றையும் ஜெயித்து நீர் ஜெய கம்பீரமாக பரலோகத்தில் அமர்ந்திருக்கிறீர் உன்னுடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக இப்பொழுது கூட ஒவ்வொரு பிள்ளைகளை அன்று வலதுகை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறீரே அதற்கான நன்றிகளை செலுத்தங்கிறதாவே நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் இப்பொழுது ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுதலை செய்தபடினாலே அவர்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை கொடுத்தபடினாலே உமக்கு நன்றியும் சோத்திரங்களை செலுத்துகிறோம் ரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் எங்கள் பரிசுத்த பரலோக நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்